Hello everyone, welcome to Time to Learn Easy. In the video, we will talk about 9th Standard Social Science, Geography, 6th Unit, Man and Environment. In the unit, Part 4, we will talk about the video. If you are subscribed to our channel, subscribe. Subscribe. If you are subscribed to the bell icon, click on the all option and enable. If you are subscribed to the video, you will get notification. If you are subscribed to the video, like and share your friends. If you are doubts, comment in the section. Kelenga. So, human settlements. Human settlements are மனித குடியிருப்புகள். A settlement is குடியிருப்பு. A settlement can be described as any temporary or permanent unit area where people live, work and lead an organized life. That is a temporary or permanent unit area. Where people live, work and lead an organized life. வேலை செய்யறது ஒரு ஆர்கனைஸ்ட் லைஃப்னா எனது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைய வந்து இப்படி தான் வாழணும் அப்படினு சொல்லி ஒரு பர்టిక్యులர் ஏரியால ஒண்ணா அவங்க வாழ வேலை செய்ய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் அததான் வந்து மேபி அந்த இடத்துல அவங்க தற்காலிகமாவும் இருக்கலாம் பெர்மனன்ட்டாவும் இருக்கலாம் அததான் வந்து என்னது குடியிருப்பு அப்படினு சொல்லி சொல்லுவோம் இட் மே பீ எ சிட்டி டவுன் வில்லேஜ் ஆர் अदर அக்லோமரேஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அதாவது இது வந்து ஒரு சிட்டியா இருக்கலாம் ஒரு டவுனா இருக்கலாம் ஒரு கிராமமா இருக்கலாம் அதாவது நகரமாவோ கிராமமாவோ சிட்டினா என்னது பெருநகரம் அப்படினு சொல்லுவோம் சோ இல்ல வந்து என்னது அக்லோமரேஷன் ஆஃப் பில்டிங்ஸ்னா என்னது கட்டடங்களோட தொகுப்பு அப்படினு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் During the early days, man preferred tree branches, caves, pits, or even rock cuts as his shelter. That is, முந்தைய காலங்கள்ல மனுஷன் வந்து மரத்தோட கொப்புகள், குகைகள், பிட்டனா இந்த சின்ன சின்ன குழிகள் மாதிரி உள்ள இடங்களை அப்புறம் வந்து என்னது பாறை கொடைஞ்சு அதுக்குள்ள இதெல்லாம் வந்து அவனுடைய உறைவிடமா வாழ்ந்து வந்தான். As days passed by, நாளாக ஆக, man slowly learned the art of domesticating animals and cultivating food crops. கொஞ்ச நாள் போக அவன் வந்து என்னது அனிமல்ஸ் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறதையும் உணவு தானியங்களை எப்படி பயிரிடுறது எது எது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதை எப்படி எப்படி விவசாயம் பண்றது எதை எதை விவசாயம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டான் The evolution of farming took place along four major river basins that is Nile, Indus, Congo, Euphrates, Tigris. அதாவது இந்த விவசாயம் பண்ணாங்க இல்லையா இந்த இது வந்து எங்க வளர்ச்சி அடைஞ்சிச்சு எங்க உருவாச்சு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துச்சு அப்படினா நாலே நாலு நதிக்கரைகள்ல தான் என்னென்ன நாலு நதி நைல் நதி எங்க இருக்கு இண்டஸ் எங்க இருக்கு இண்டஸ்னா இந்தியா சரியா நைல் வந்து என்னது ஈஜிப்தில் இருக்கு ஹாங்கோ வந்து எங்க இருக்கு சைனால இருக்கு அப்புறம் யூப்ரட்டிஸ் டிகிரிஸ் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சோம் இல்லையா சிவிலைசேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம படிச்சோம் இல்லையா சோ இந்த நதிக்கரைகள்ல தான் எனது இந்த மாதிரி விவசாயம் பண்ற அந்த ஆற்றங்கரைகள்ல விவசாயம் பண்ணி அங்கே செட்டில் ஆன விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் Man built huts and mud houses. மனுஷன் வந்து என்னது குடிசைகளை கட்டினா அப்புறம் மண்ணாலான வீடுகளை வந்து என்னது கட்டினா மட்டுனா மண்ணை இது பிசைஞ்சு அதை வந்து என்னது வீடா வந்து ரெடி பண்ணான் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோலி செட்டில்மெண்ட்ஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னது குடியிருப்புகள் வந்து வர ஆரம்பிச்சது A settlement generally consisted of a cluster of houses, places of worship and a place of burial. அதாவது செட்டில்மெண்ட் மாத குடியிருப்புகள் பொதுவாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி கிளஸ்டர் ஆஃப் ஹவுசஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய வீடுகள் கொத்தா ஒரு இடத்துல ஒரு ஆள் வீடு வச்சா உடனே அந்த இடத்துல நிறைய பேர் வந்து வீடு வைப்பாங்க அப்புறம் கோவில்கள் இருந்துச்சு அப்புறம் வந்து என்னது பரியல் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் என்னது புதைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான இடங்கள் ஸோ இந்த மாதிரி தான் என்னது ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருந்துச்சு லேட்டர் ஸ்மால் செட்டில்மெண்ட்ஸ் டெவலப்ட் இன் டூ வில்லேஜ் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு பத்து வீடு இருக்கும் பிறகு வந்து என்னது ஒரு ஐம்பது வீடு வரவும் அது ஒரு கிராமம் மாதிரி ஆயிரும் சரியா ஸோ செவரல் வில்லேஜஸ் டுகெதர் ஃபார்ம் ஏ டவுன் நிறைய கிராமங்கள் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கிராமங்களுக்கெல்லாம் ஒரு மார்க்கெட் பிளேஸ் அந்த பொருட்களை எல்லாம் விற்க வாங்க மெயினான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் டவுனுக்கு போகணும் கிராமங்களில் கிடைக்காது அதுக்கு அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு டவுன் ஆகுது சரியா ஸோ
பிகர் டவுன்ஸ் டெவலப்ட் இன் டு சிட்டிஸ் ரொம்ப பெரிய டவுன் எல்லாம் என்னது சிட்டிஸா டெவலப் ஆகுது செட்டில்மெண்ட்ஸ் வேர் ஃபார்ம்ட் இன் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் சைசஸ் அண்ட் லொகேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து குடியிருப்புகள் வந்து ஒவ்வொரு வடிவங்கள்ல ஒவ்வொரு குடியிருப்புகள் அந்த அந்த குடியிருப்புகள் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து சின்னது பெருசுங்கிற மாதிரி அதோடைய சைஸ் வித்தியாசப்பட்டுச்சு அதோடைய வடிவங்கள் ஷேப்பு கூட என்னது வித்தியாசப்பட்டுச்சு ஸோ அதை தான் நாம இனி அடுத்து பார்க்க போறோம் கிளாசிபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி எப்படி செட்டில்மெண்ட்ஸ் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்குபேஷன் செட்டில்மெண்ட்ஸ் பேபி கிளாசிஃபைட் அஸ் ரூரல் அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் அதாவது இந்த குடியிருப்பு மக்கள் வசிக்கக்கூடிய தொழில்கள் அதோடைய அடிப்படையில் வந்து இந்த குடியிருப்புகள் வந்து ரூரல் அர்பன் ரூரல் அப்படின்னு சொன்னால் என்னது கிராமம் அர்பன்னா என்னது நகரம் அப்படின்னு சொல்லி ரெண்டா வந்து என்ன செஞ்சிட்டாங்க வகைப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் பார்ப்போம் எனி செட்டில்மெண்ட் வேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் என்கேஜ்ட் இன் பிரைவரி ஆக்டிவிட்டீஸ் லைக் அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி மைனிங் அண்ட் ஃபிஷரி இஸ் நோன் அஸ் ரூரல் செட்டில்மெண்ட் அதாவது எந்த ஒரு குடியிருப்பாக இருந்தாலும் அங்கே அதிகப்படியான மக்கள் வந்து பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் முதன்மையான ஆக்டிவிட்டீஸ் அதாவது நேச்சரோட டைரக்டாக லிங்காக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அது தட் இஸ் அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஃபாரஸ்ட்ரினா என்னது காடுகள் சம்மந்தப்பட்டது மைனிங் சுரங்க தொழில் ஃபிஷரினா என்னது மீன் வளர்க்குறது மீன் பிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து என்னது ரூரல் செட்டில்மெண்ட் அதாவது ஃபஸ்ட்டு அந்த பிரைமரி இது முதன்மை தொழில்னு சொல்லுவோம் இல்லையா இயற்கையோட ஜஸ்ட் டைரக்ட் லிங்க்ல இருக்கக்கூடிய நேச்சரோட ஸோ அந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து ரூரல் கிராமங்கள்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ரூரல் தே ஆர் மோஸ்ட்லி ஸ்டேபிள் அண்ட் பெர்மனன்ட் அதாவது என்னது உலகத்தில் உள்ள பெரும்பாலான குடியிருப்புகள் வந்து ரூரலாக தான் இருந்தது அதுவும் ஸ்டேபிள் நிலையாக பெர்மனண்டாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ கடலில் கரையில் மீன்பிடி தொழிலை தான் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பரம்பரை பரம்பரையாக அந்த தொழிலே தான் நம்பி இருப்பாங்க அந்த இடத்துல இருந்தவங்க நிலையாக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சரியா அந்த மாதிரி இல்லை வந்து ஒரு இடத்த வந்து என்னது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி அந்த அவ்வளோ லேண்டு வச்சு பண்றவங்க வந்து பரம்பரை பரம்பரையா அதை தான் பண்ணுவாங்க பரம்பரையா இல்லாட்டியும் என்னது ஸோ அந்த அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல அந்த ரீசோர்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அந்த தொழில் அந்த இடத்துல பெர்மனண்டா நடந்துகிட்டே இருக்கும் The most important and unique feature of rural settlements is the vast open spaces with a green pollution free environment. So pathamliya so idha enadhu adhavadhu indha grama kudiyirppugal poduva vandu enadhu adudaiya thani thanmai enna appdin sonna adha sutti irukkakoodiya romba vast area va irukum romba paranda area va irukum romba pasumiya idama irukum pollution free oru gramam appdin sonna oru sutthamana idam sugadharamana idam appdin solluvom illaya so andha maadhiri இருக்கும் சோ பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் சோ ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது சோ இந்த இதுதான் வந்து என்னது உன்னுடைய செகண்ட் டீடைல் க்வெஸ்சன் சரியா வாட் ஆர் த டிஸ்கிரைப் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் வித் நீட் டயக்ராம்ஸ் ஸோ டயக்ராம்ஸோட வந்து என்னது பெருசாக வந்து வீடு செடியெல்லாம் வர முடியட்டும் ஒரு சிம்பாலிக்காக வரையணும் அப்படின்றது தான் சரியா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பேட்டர்னாக நம்ம வந்து என்ன செய்வோம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் பேட்டர்ன் ரெக்டாங்கிள் அப்படின்னா என்னது செவ்வகம் செவ்வக ஷேப்பில் இருக்கும் அதாவது ரெண்டு பக்கம் ஆப்போசிட் அப்போசிட் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி அப்படி எக்ஸாக்டாக அளந்து பார்க்குற மாதிரி இருக்காது நம்ம ஒரு தூரம் இருந்து பார்க்கும்போது அந்த செட்டில்மெண்ட் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் ஸோ அது என்ன பார்ப்போம் ரெக்டாங்குலர் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பிளெயின் ஏரியாஸ் ஆர் வேலீஸ் அதாவது இந்த மாதிரியான செவ்வக வடிவிலான இந்த குடியிருப்புகள் வந்து பிளெயின் அப்படின்னா சமவெளி நிரப்பா இருக்கும் ஒன்று போல இருக்கும் மேடு பள்ளங்கள் எல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஒரே மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி இருக்கும் அதுதான் வந்து என்னது பிளெயின் ஏரியாஸ் அப்புறம் வந்து எனது வேலீஸ் வேலீஸ்னா எனது பள்ளத்தாக்கு பள்ளமான இடங்கள் ஸோ இந்த இடங்கள்லையும் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல உள்ள குடியிருப்புகள் வந்து இருக்கும் த ரோட்ஸ் ஆர் ரெக்டாங்குலர் அண்ட் கட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் இந்த ரோடுகள் வந்து செவ்வக வடிவில் இருக்கும் எனது ஒரு ரோடு இன்னொரு ரோடு கட் ஆகுது அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து கட் ஆகும் இங்கே பாருங்க இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா
ஸோ இப்படி தான் வந்து என்னது இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பு ரெக்டாங்குலர் பேட்டர்னில் உள்ள செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது லீனியர் பேட்டர்ன். லீனியர் அப்படின்னு சொன்னால் என்னது, இப்படி நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த என்ன லீனியர் பேட்டர்ன், த ஹவுசஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் த ரோட் ரயில்வே லைன் அண்ட் அலாங் த எட்ஜ் ஆஃப் த ரிவர் வேலி ஆர் அலாங் அ லீவ். அதாவது இந்த மாதிரியான குடியிருப்புகள் வந்து எனது ரோடு இருக்கும், ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டோடைய கரைகள்லாம் அப்படியே ரோட் சைடில் வீடு அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டே போயிருப்பாங்க சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும், இல்லை ரயில்வே ட்ராக் இருக்கும். ஸோ அதை வந்து எனது அப்படியே ஃபாலோ பண்ணி அதோடைய கரைகள்லாம் அப்படியே வந்து வரிசையாக வந்து வீடுகள் இருக்கும். இல்லைன்னா வந்து எனது ஆற்றங்கரைகள் சரியா, ரிவர் வேலின்னா எனது ஆற்றங்கரைகள், இப்படி லீவுன்னா எனது அணைக்கட்டுகள் இருக்கும் இல்லையா, அதோடைய ஓரங்கள் அப்படியே வரிசையாக வந்து எனது கட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எனது லீனியர் பேட்டர்ன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரோட் ஏரியாவை தாண்டினா அடுத்து நமக்கு எதுக்குனாலும் வெளியே போகிறதுக்கு ரோடு வசதிகள் இல்லைன்னு சொல்லும்போது அந்த உள் ஏரியாவிலலாம் வீடுகள் இல்லை, அவ்வளவுதான் சரியா. ஸோ இந்த மாதிரி அடுத்தது சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் பேட்டர்ன். இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வட்டமாக இருக்கும் பாரு. ஸோ இது எந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்னு பார்ப்போம். சர்க்குலர் ஆர் செமி, அதாவது ஒரு வட்ட வடிவமான இல்லை ஒரு அரை வட்ட வடிவமான பேட்டர்ன் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரு. த பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் தட் இஸ் ஃபவுண்ட் அரவுண்ட் த லேக்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் சீ கோஸ் ஆர் கால்ட் சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் பேட்டர்ன். இப்போ வந்து ஒரு குளம் இருக்குது, ஆறுனா அது பாட்டுக்கு நேரே பாஞ்சு போகும் இல்லையா. பட் இதே வந்து எனது ஒரு குளம் அப்படி இருக்குது, ஒரு ஏரி இருக்குதுன்னா அப்படி அது பாஞ்சு ஸ்ட்ரைட்டாக போகாது, ஒரு சென்டரில் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, ஒரு ரவுண்டாக தான் இருக்கும். அப்போ அதை சுற்றி அதை நம்பி இருக்கிறவங்க அதை சுற்றி வீடுகள் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து எனது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ சீ கோஸ்டை பார்த்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஏரியாவை பார்த்தா ஒரு ஒரு மாதிரி செமி சர்க்கிள் பேட்டர்னில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், அங்கே உள்ள செட்டில்மெண்ட்ஸ் வந்து எனது இருக்கும் சரியா. ஸோ இதுதான் வந்து என்னது சர்க்குலரா செமி சர்க்குலர் பேட்டர்ன் செட்டில்மெண்ட்ஸ். அடுத்தது ஸ்டார் லைக் பேட்டர்ன், நட்சத்திர வடிவில் வந்து எங்கெல்லாம் வந்து செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸ்டார் ஷேப் செட்டில்மெண்ட்ஸ் டெவலப் இன் பிளேசஸ் வேர் இன் மெட்டல்ட் அண்ட் அன்மெட்டல்டு ரோட் கவர்ஸ்டு. அதாவது இந்த ஸ்டார் ஷேப்பில் உள்ள செட்டில்மெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், எனது இந்த அதாவது கம்பி கட்டப்படாத, அதுதான் எனது மெட்டல்டு, அதாவது கம்பி இட்ட இல்லை கம்பி இடாத இந்த மாதிரியான ரோடுகளுடைய இந்த சந்திப்புகளுடைய அந்த மீட் பண்ணக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த ஸ்டார் ஷேப்பில் உள்ள செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் சரியா. இந்த ஸ்டார் ஷேப்டு இந்த பாருங்க பிக்சர்ஸ் பார்த்தா தெரியும் சரியா. ஸோ இந்த ஸ்டார் ஷேப்டு செட்டில்மெண்ட்ஸ் ஹவுசஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட் அலாங் த சைட்ஸ் ஆஃப் த ரோட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்ல வந்து ஸ்டார் ஷேப்ல வந்து ரோட்டோட எல்லா திசைகள்லையும் வந்து என்ன செஞ்சிருக்கும், இந்த வீடுகள் வந்து பரவி இருக்கும். அடுத்தது ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ட்ரையாங்குலர்னா என்னது, முக்கோண வடிவத்தில், முக்கோண வடிவத்தில் உள்ள பேட்டர்ன் செட்டில்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் ஜென்ரலி டெவலப்டு அட் த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். இந்த பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள், ட்ரையாங்குலர் ஷேப்பில் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஆறுகள் வந்து ஒன்றா சேரக்கூடிய இடங்கள், அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆறுகள் இருக்கும். ஸோ அந்த ஆறு சேரக்கூடிய இடங்கள்லாம் வந்து என்னது அந்த இடத்துல ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து இந்த பக்கமும் வரும் இந்த பக்கமும் வர, ஆறையும் அப்படியே ரெண்டு ஆர்ச்சோட ஓரத்தையும் கவர் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள செட்டில்மெண்ட்டோடைய ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரும். அடுத்தது டி ஷேப்டு, ஒய் ஷேப்டு, கிராஸ் ஷேப்ட் ஆர் க்ரூசிஃபார்ம் செட்டில்மெண்ட்ஸ். அதாவது டி வடிவத்தில் இருக்கும், ஒய் வடிவத்தில் இருக்கும், அப்புறம் வந்து எனது கிராஸ்னா எனது சிலுவை மாதிரி சரியா, இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னு பார்ப்போம். டி ஷேப்டு செட்டில்மெண்ட்ஸ் டெவலப் அட் ட்ரை ஜங்ஷன்ஸ் ஆஃப் த ரோடு. அதாவது மூணு ரோடு ஜாயிண்ட் ஆகும்போது நீ இமேஜின் பண்ணி பாரு, ஒரு ரோடு ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ இந்த பக்கத்துலேருந்து ஒரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த பக்கத்துலேருந்து ஒரு ரோடு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ரோடு, இன்னொரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப மூணு ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உள்ள செட்டில்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், டி ஷேப்பில் இருக்கும். ஒய் ஷேப்டு செட்டில்மெண்ட்ஸ் எமர்ஜஸ் பிளேசஸ் வேர் டூ ரோட்ஸ் கவர்ஸ் வித் தேர்ட் ஒன். ரெண்டு ரோடு வந்து தனித்தனியாக, அப்போ நம்ம டி ஷேப்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிற ஒரு ரோடில் இன்னொரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும் சரியா, அப்போ டி ஷேப்டு. ஒய் ஷேப்னா
ஒரு ரெண்டு ரோடு வந்து தனித்தனியா உள்ள ரெண்டு ரோடு ஒரு இன்னொரு ரோட்ல வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அந்த அது பார்க்க ஒய் ஷேப்ல இருக்கும். இமேஜின் பண்ணி பாரு, ரெண்டு கோடு தனித்தனியா உள்ள ரெண்டு கோடு இன்னொரு கோடுல வந்து ஜாயிண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது, ஸோ அந்த மாதிரி வந்து ஒய் ஷேப்டு செட்டில்மெண்ட் இருக்கும். அடுத்தது குரூசிஃபார்ம் செட்டில்மெண்ட் டெவலப் ஆன் த கிராஸ் ரோட்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் இன் ஆல் ஃபோர் டைரக்ஷன்ஸ். ஒரு நாலு ரோடு மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது எனது ஒரு கிராஸ் மாதிரி ஷேப்புக்கு வருமா. ஸோ இதுதான் வந்து எனது குரூசிஃபார்ம் செட்டில்மெண்ட்ஸ். அடுத்தது நெபுலர் பேட்டர்ன். நெபுலர் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா எனது மூல கருவடிவ குடியிருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல, சரியா. ஸோ அது எப்படி இருக்கும் பார்ப்போம். The arrangement of roads is almost circular with ends at the central location or nucleus of the settlement around the house of the main landlord or the village or around a mosque, temple or church. அதாவது இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து என்னது ஒரு ரவுண்ட் வட்ட வடிவமாகவும், அதாவது ஒரு சென்டர்ல எல்லா இதுவும் வந்து என்னது ஒரு சென்டர்ல வந்து முடிவடைகிறதாகவும் இருக்கும். ஏன் அப்படின், அதாவது ஒரு இந்த குடியிருப்பு ஒரு ஊர்ல உள்ள ஒரு பெரிய பணக்காரர் இருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி எல்லா பீப்புளும் வந்து அவரை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அவருடைய வீடு சென்டர்ல இருக்கிற மாதிரி மீதி சுத்தி இருக்கிறவங்க வந்து என்னது அவரை சுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த அவர் அவங்களுடைய வீடுகள் அந்த வீடை சுத்தி இருக்கும், இல்லை நடுவில் ஒரு கோயில் இருக்கும், இல்லை ஒரு மசூதி இருக்கும், இல்லை ஒரு சர்ச் இருக்கும், அது அது சென்டரா இருக்கும், அதை சுத்தி வீடுகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் வந்து என்னது நெபுலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா. ஸோ இதோட வந்து இந்த டீட்டெயில் வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோவை நாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். ரிமைனிங் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.